ஹல்லேலூயா ஆமென் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திராவுமை என்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்
அவர் நம்மை காத்தார் வலுவாமல் ஹalleluya அவருடைய கரத்திலே வைத்து அவருடைய சட்டைகளின் மறைவிலே வைத்து நம்மை காத்திருக்கிறார் ஹalleluya நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதைவிட ஒரு பெரிய ஒரு மேன்மை அதைவிட ஒரு பெரிய சாக்கியம் நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல அதனால நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம் நம்ம சொல்ற ஸ்தோத்திரத்துக்கு ஒவ்வொனுக்கும் என்ன வேணும் ஒரு और वैल्यू आंडवरे उमक स्तोत्रना काे उमक स्तोत्र उंग जीवन को स्तोत्र अब नम्बर पाड़ पाड़ अगंद वासन आंडवर समूहकोल आम हालेलुया सड़ोम अल्लेलुया स्तोत्रमे तुदे तुदे तुदिवे अखिल सृष्टिक तुदिक अमेरपेने सृष्टिका आंडवरे तुदिमा उलग अलग वाको अत नम्ब नि्य जीवन वेल जीवन आंडवरे तुति नाम महिम पड़ों सृष्टिके तुदिदा नमक जीवन को आंडवरे नम तुदिकामा एल उ अार्ते इण्डम सृष्टिकलुं तुदिक अडिमै तुदियादिरुपेनो अखिल सृष्टिकलुं तुदिक अडिमै तुदियादिरुपेनो अल्लु पगळु नित्य वसलुग अल्लु नित्यमाय अन्बे उम्मये तुदितिडुवे अन्बे उम्मये तुदितिडुवे प्रयोजन वसवीन नम्म அஞ்ஞானிகளாயிருக்கிற நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஹalleluya எதற்காகவா அவருடைய என்ன சொல்லுங்க தெரியலையா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒண்ணுமே இல்ல நம்மட்ட ஒண்ணுமே இல்ல எத்தனையோ வெளியே இருக்கிற ஆட்களை யோசிச்சு பாருங்க எவ்வளவு knowledgeable person இருக்காங்க எவ்வளவு படித்தவர்கள் இருக்காங்க எவ்வளவு இன்னும் பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் விக்கிரகங்களுக்காக பக்தியோட இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க அவ்வளவு பேர் இருக்கு எங்கும் பக்தியோ இல்லாம ஞானமோ இல்லாம எதுவுமே ஒரு பிரயோஜனமே இல்லாத இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹalleluya எவ்வளவு விசேஷமானவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் நம்மை மீட்டு கொண்டாரு பலவானாய் என்னை மாற்றினீர் நீதிமானாய் என்னை மாற்றி இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம பாடுவோம் ஹalleluya
பாட்டி பாடும் ஏழு
மாற்றன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்திரே என்று இந்த பாடல் எழுந்த பாடினது போல நாம சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை தாசன் என்று அழைத்திருக்கிறார். ஹாலேலூயா. நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை. ஹாலேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுத்த இந்த மாதத்துல, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் இஸ்ரவேலே, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹாலேலூயா. நம்மை அவர் நிச்சயமாய் மீட்டுக் கொள்ளுவார். சில காரியங்களிலே அடிமைப்பட்டு இருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஏன்னா அவர்கள் அழைச்சிருக்கிறார்ல, அவர் நம்மை தாசன் என்று அழைத்திருக்கிறார். உன்னை நான் என்ன உள்ள கைகளிலே உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் உன்னை சிருஷ்டித்த, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சேர்ந்து பாடுவோமா? நீர் என் தாசன் என்றே ஆண்டவரே, அவர் யெஷூரனாயிருந்து, அவர் நமக்கு பலமாயிருந்து, அவர் நமக்கு கேடக இருந்து, அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவரை துதித்து அவரை ஆராதிக்கிறத மாத்திரம் செய்ய செய்ய கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி அவர் யெஷூரனாயிருந்து பலத்த காரியங்களை நம் மத்தியிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஹாலேலூயா. ஏலஷூரன் எனக்காக யாவையும் செய்து சொல்லுங்க. ஏலஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, ஏலஷூரன் எனக்காக செய்து ஆமே, ஏலஷூரன் எங்கள் வாசம் செய்பவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் உயர்த்துங்க. ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஹாலேலூயா.
பிள்ளைகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அவர் நம்மை தூக்கினார், அவர் நம்மை மீட்டு கொண்டார், ஆழத்திலிருந்து எடுத்தாரே, உன்னதங்களின் மேலே உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்கள் ஆதரவு, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த அதிகாரி வந்து சொல்லும் போது, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், மகன் பிழைத்துக் கொள்வான், வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னது போல அவருடைய ஒரு வார்த்தையினாலே நம்ம பிழைத்துக் கொண்டோம், அவருடைய ஒரு தொடுதலினாலே நம்ம பிழைத்துக் கொண்டோம். எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆழத்திலிருந்த எங்களை, அடிமைத்தனத்திலிருந்த எங்களை, பாவத்தின் சேற்றிலிருந்த எங்களை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து ஆண்டவரே உங்க சமூகத்துல வச்சு எங்களை அழகு பாக்குறீங்களப்பா. அதை விட பெரிய மேன்மை வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதை விட பெரிய மேன்மை எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதே. அவர்தான் நம் ஆதரவு. அடைக்கலம் கொடுத்தார் இந்த உலகம் கைவிட்ட பொழுது, சொந்த பந்தங்களெல்லாம் கைவிட்ட பொழுது, ஆதரவுக்கு யாருமே இல்லை என்று சொன்ன சூழ்நிலைகளிலே அவரே நமக்கு ஆதரவாக இருந்தார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்கினார், நம்மை தைரியப்படுத்தினார், நம்மை தேற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் ஆதரவே, எங்கள் மாற்றி கத்து தம்முடைய யோசனையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டு
ஆர்த்தி பாடுவோம் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பே கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி எனக்காக கூறித்ததை எனக்கு தந்தி நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எனக்காக கூறித்தது எனக்கு தந்தீர் நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக ஹல்லேலூயா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவது இல்லை ஒரு நாள் நம்மை கைவிடுவது இல்லை நமக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறதான தேவன் தான் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் நீங்கள் நானும் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சகலத்தையும் உடையவர் அவர் சகலத்தையும் உடையவர் அவர் எல்லாவற்றையும் கரங்களிலே உடையவர் ஹல்லேலூயா அந்த நல்ல தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார் எல்லாரும் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக ஹல்லேலூயா 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 நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம் சகலத்தையும் உடையவர் சகல வல்லமையும் உடையவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் உம்மையே நாங்கள் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு ஒருபோதும் குறைவு என்பது இல்லை உம்மை உயர்த்துகிற எங்க வாழ்க்கையில தாழ்வு என்பது இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிறதான தேவன் ஹல்லேலூயா நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம் நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ரிகர நந்தர ரபப பகதர நந்தர ரபப நூரர நந்தர ரபகதர நந்தர ரபப பகதர நந்தர ரபப Hallelujah, 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 hallelujah. எல்லார ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக Hallelujah. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாளாகாதே
உங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது. மனிதர்களோடு பேசும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு வருவது இல்லை. மனிதர்களுடைய வார்த்தை வெறும் வார்த்தை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயர்த்த கூடியது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோமாக. ஆண்டவரே, உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை. ஆண்டவரே, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. கையை உயர்த்தி, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஹல்லேலூயா, உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், சொல்லுங்க. யெகோவா நீரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். ஆபிரகாம் சொன்னது போல சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்தை எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா எல்லாமே, எங்களால ஒன்றையும் சாதிக்க முடியாது, எங்களால ஒன்றையும் செய்ய முடியாது. கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. எல்லாமே பார்த்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற ஏகவாயிரு, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆமென் வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை, ஹல்லேலூயா, மகிமையின் தேவர் தேவனை, மகத்துவம் உள்ள ராஜனை நாம் உயர்த்துவோம். எல்லாரும் கரம் உயர்த்தி, கரம் அசைத்து, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் ஒருவருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோமாக. மகிமை செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னதத்தின் தேவனே, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே மகி ஸ்தோத்ரா. Hallelujah, hallelujah. அவரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், அவரை சேவிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை உபயோகமுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாங்கள் அருகதை இல்லை, உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய ஆச்சரியமான கிருபையினால் எங்களை மீட்டெடுத்து, ஹல்லேலூயா, உன்னத ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரப்பா. அதற்கு ஈடு நாங்கள் என்ன செய்ய முடியும், அதற்கு ஈடு என்ன தர முடியும் ஆண்டவரே? எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை உம்முடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah. இதற்கு ஈடு என்ன தருவேனோ, இதற்கு ஈடு என்ன தருவேனோ, இதற்கு ஈடு, இதற்கு ஈடு என்ன தருவேனோ, இதற்கு ஈடு என்ன தருவேன். ஆ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஓ இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஆ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தகுதி உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் கிருபையாய் மீட்டெடுத்து அவருடைய சமூகத்தில் அழைத்து
கனமான ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு. அவர் திரும்பவும் திரும்பவும் நம்மேல் அன்பு கூறுவதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதியை ஆண்டவர் கண்டாரோ. கையை உயர்த்தி சொல்வோமா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு எத்தனை பாசம், திரும்ப திரும்ப, எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களையே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்களை ஜீவ பலியாக, தகன பலியாக, எங்களை மீண்டுமாக, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் விரும்புகிற விதத்தில், நீர் விரும்புகிற அமேன் ரூபத்தில் எங்களை வணைந்து உருவாக்கி, உம்முடைய சேவைக்கன்றி எங்களை நிறுத்தி, எங்களை பயன்படுத்த ஹல்லேலூயா நீர் சித்தமாயிருக்கிறீரப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காகவே வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். 100% எங்க வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறோம். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருப்பாராக, கர்த்தர் நம்முடைய ஆராதனையில பிரியமா இருப்பாராக. ஏதோ 2-3 பாட்டு பாடினோம், ஆமென், கையை அசைச்சோம், நம்ம போனோம் என்பதல்ல. நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை, அதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையும் எங்களை தருகிறோம், முழுமையும் எங்களை தருகிறோம். சொல்லுங்க, எங்களுடைய முழுமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. அதுல கொஞ்சம் மட்டும் இல்லை, அரை குறையான காரியம் மட்டும் அல்ல, முழுமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. எங்களுடைய முழுமையும் உமக்குத்தான். உம்முடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 130 சங்கீதம், 8 வசனம். சங்கீதம் 130:8, ஒருவர் வாசிங்க. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஒரு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக, கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமத்தினின்றும் மீட்டு கொள்வார். ஏற்கனவே முதல் வாரத்தில், கடந்த வாரத்தில் நாம் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்தோம், கற்றுக்கொண்டோம். நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அடிமைத்தனம், அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். என்னென்ன அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எல்லா அடிமைத்தனங்களையும் கர்த்தர் முறியடித்து ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்புவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை மீட்டுக்கொள்வார். எதிலிருந்து மீட்டுக்கொள்வாரா? சகல அக்கிரமத்தினின்றும் நம்மை மீட்டு கொள்வார். சகல அக்கிரமத்தினின்றும் நம்மை மீட்டு கொள்வார். எப்படி அக்கிரமத்தினின்று நம்மை மீட்டு கொள்ளுகிறார் என்றுதான் இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து,
அக்கிரமத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. எபேசியர்களது நிருபம் 2:1 நாம் வாசிக்கும் பொழுது அக்கிரமங்களினாலும் வாசிங்க. எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த நிலைமையில் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிருபையினாலே மீட்டு கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகல அக்கிரமத்தினின்றும் அவர் மீட்டுக் கொள்ளுவார். நம்மை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டதான நம்மை அதோடு கூட நிறுத்தி கொள்ளல, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டதான தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சுதந்திரவாளிகளாக மாற்றும்படியாக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம், அக்கிரமத்திலின்றி நாம் விடுவிக்கப்பட்டோம், நாம் மீட்டு கொள்ளப்பட்டோம். இது கிருபையினாலே உண்டான ஈவு. இதற்கு நாம் எந்த விதத்திலையும் நாம் கிரயம் செலுத்தலை. ஆண்டவர் கிருபையினாலே நம்மை சகல அக்கிரமத்திலின்றும் நம்மை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இல்லாதவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே பாவ மன்னிப்பை எனக்கு தாரும், என் பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும். நான் பிறக்கும் பொழுதே நான் பாவத்தில் தான் பிறந்தேன், ஆனால் இந்த பாவத்தின் தன்மைகள் எனக்குள்ள முற்றிலும் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி, உம்முடைய ரத்தமே அல்லாமல் வேற வழி அல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேற எந்த விதத்திலையும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாவ மன்னிப்பின் நிச்சயம், இதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதின் நிச்சயம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்து அவர் என்னை மீட்டு கொண்டார் என்று நிச்சயம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா தெளிவா சொல்ல தெரியணும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னை அவருடைய கிருபையினாலே மீட்டு கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய கிருபையினாலே என்னை மீட்டு கொண்டார். அவருடைய கிருபையினாலே என்னை மீட்டு கொண்டார். இதற்கு எந்த விதத்தில் நம்ம கரையும் செலுத்தலை. நம்ம இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினோம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனான், இதற்கு ஈடு என்ன தருவேனான், இதற்கு ஈடு இதற்கு ஈடு என்ன தருவேனான். தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன்? வாய்ப்பே இல்லை அதற்கு. நம்ம செலுத்துறதுக்கு நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம எந்த கரையமும் செலுத்தல. அவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி அவருடைய கிருபையினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். இப்ப இந்த செய்தியினுடைய காரியம் என்னன்னா, பாவத்தில் நின்று அக்கிரமத்தில் நின்று நம்மை மீட்டு கொண்டார். அதோடு கூட ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. மீட்டு கொண்டதான தேவன் நாம் அத்தனை பேரும்
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய சுதந்திரவாளிகளாக மாறும்படிக்காக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டதான தேவன் அவருடைய சுதந்திரத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை நாமும் அனுபவிக்கும்படியாக இன்னும் நம்மை இந்த சூழ்நிலிருந்து மீட்டெடுத்து சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலே உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம் நின்று விடாதபடிக்கு நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை விரும்பாத ஒருத்தருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். யாராவது சாபத்தை விரும்புவாங்களா? சாபத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் சாபத்துக்குள் உட்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் விரும்புறது எல்லாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? தேவனுடைய சகலவித உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்திலையும் சில காரியங்களை தியானிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்த நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். ஆதியாகமம் 19 அதிகாரம் 37 வசனத்தில் ஒரு சந்ததியை பார்க்கிறோம். ஒரு புதிய சந்ததி உருவாகிறது. மோவாப் என்கிறதன சந்ததி. இந்த சந்ததி, இது ஒரு அருவருப்பான சந்ததி. இது அருவருக்கப்படத்தக்கதான ஒரு சந்ததி. ஏன் அப்படின்னு சொன்னா, தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்ததான பிள்ளை. லோத்துனுடைய மகள்மார்கள் ரெண்டு பேரு அந்த சோதோம் கோமோர பட்டணத்தினுடைய அழிவுக்கு பின்பதாக, அந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்காக அவங்க மலைக்கு ஓடி போகிறாங்க. அங்கே அவங்களுடைய அறியாமையினாலே ரெண்டு மகள்களும் பேசிக்கிறாங்க, நமக்கு இனி சந்ததி உருவாகாது, ஆட்களே இல்லை, உலகமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா சோதோம் கோமோர பட்டணம் மாத்திரம்தான் அழிக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய குடும்பம் இருக்கிறாங்க, சந்ததிகள் இருக்கிறாங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் அறியாமல் அவர்கள் முறைகேடாக பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். இதுதான் அருவருக்கத்தக்க நிலைமையில மோவாப் என்கிறதன சந்ததி உருவானது என்று இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முறைகேடான சந்ததியாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததியாக இருப்பதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோவாப்பின் சந்ததி, இது ஒரு அக்கிரமத்தின் சந்ததி, இது ஒரு அருவருப்பின் சந்ததி. முறைகேடாக அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்ததனாலே இது ஒரு அருவருக்கத்தக்கதான சந்ததி. இந்த சந்ததி குறித்து வேதம் எப்படியாக சொல்கிறது? உபாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 23 அதிகாரம் அதுல 3 வசனத்தை வாசிங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. அம்மோனியன்னா யாருன்னா, இளையவளுக்கு பிறந்த பிள்ளை. மோவாப் அப்படின்னா மூத்தவளுக்கு பிறந்த பிள்ளை. இப்ப இந்த மோவாபியை குறித்து தான் இப்ப நம்ம தியானிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மோவாபின் சந்ததி கர்த்தருடைய சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுவும் ரொம்ப குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் அந்த வசனத்துல வாசிங்க, 10 என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு
உட்படலாகாது. பத்தாம் தலைமுறை மட்டும் அப்புறம் என்றைக்குமே இவங்க கர்த்தருடைய சபைக்கு உள்ள வர முடியாது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் அருவருக்கத்தக்கதான பாவத்தில், எல்லா பாவத்தையுமே ஆண்டவர் வெறுக்கிறார் தான், கர்த்தர் அருவருக்கத்தக்கதான பாவத்தில் மிகவும் கேவலமான ஒரு காரியம் ஒன்று விக்கிரக ஆராதனை. வேதம் முழு வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்று விக்கிரக ஆராதனை, ரெண்டாவது விபச்சாரம். இது ரெண்டையும் ஆண்டவர் மிகவும் அருவருக்கிறார். இந்த சந்ததியை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது, சபைக்குள்ள வர முடியாது. இப்போ கொஞ்சம் நம்முடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம், நம்முடைய பின்னணியத்தை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டது, நம்முடைய பின்னணியம் எப்படிப்பட்டது, சபைக்குள்ளே வந்து இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா, இதில் எந்த விதத்தில் நாம் தகுதியானவர்கள், எந்த விதத்தில் நாம் அதற்கு உரியவர்கள். ஆனால் இதில் ஒரு தகுதியுமே இல்லாமல் உங்களை என்னை ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுடைய பேழையை போல இது பாதுகாக்கிறதான பேழை. சபை என்பது பாதுகாக்கிற பேழை. அந்த நோவாமையின் பேழை எப்படி நோவாமையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து ஒரு புதிய உலகத்தை காண செய்ததோ, அதே போல் சபைக்குள்ள வந்த இந்த பேழையாகிய சபைக்குள்ள வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் பாதுகாத்து ஒரு புதிய உலகத்திற்குள்ள, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு புதிய இடத்திற்குள்ள, புதிய வானம் புதிய பூமி என்கிறதான ஒரு நிலைமைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே வந்த நமக்கு பாதுகாப்பு உண்டு. சபைக்குள்ளே வந்த நமக்கு நிச்சயமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சபைக்குள்ளே வருவதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு எந்த விதத்திலும் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. பரிசேயன் ஒருவன் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான், ஆனால் அவன் பெருமையினால வந்து நிற்கிறான். ஒருத்தன் தூரத்தில் ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் நீர் கிருபையாயிரும் என்று வெளியிலிருந்து மார்பிலே தட்டி கொண்டு கேட்கிறான். ஆண்டவர் பார்த்தார், இந்த ஆயக்காரனை நீதிமானாக கண்டார். ஹல்லேலூயா, ஆமென். யார் ஒருவர், நான் ஒரு பாவி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லை, அருகதை இல்லை என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் முதலாவது நீதிமானாக காண்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். இந்த மோவாபின் சந்ததியை குறித்து நான் பார்க்கும் பொழுது, இவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அதுவும் பத்தாம் தலைமுறை மட்டும், என்றென்றைக்கும் இவர்கள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க அருவருக்கத்தக்கதான சந்ததி. ஆனால் இந்த சந்ததியை எப்படி மாற்றுகிறார் என்பதை தான் இப்போ உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வேதத்தில் நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே அவர்கள் எப்பொழுதுமே செயல்பட்டார்கள். ஆனால் இந்த சந்ததியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதற்கு காரணமாக இருந்த ஒரு நபர் உண்டு. அந்த நபரை தான் இன்னைக்கு நம்ம தியானிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1:4 வேகமாக எடுத்து வாசிங்க. ரூத்து 1:4 ரூத்து புஸ்தகத்தை கண்டுபிடிக்க முடியலையா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பெத்லகேமிலிருந்து நகோமி, நகோமியினுடைய குடும்பங்கள், எலிமெலேக்கு, நகோமி, அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க, அவங்க பஞ்சத்தின் நிமித்தமாக, ஒரு சூழ்நிலை நிமித்தமாக மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசம்னா, இது ஒரு அருவருக்கத்தக்கதான தேசம், இது அக்கிரமத்தின் ஜனங்கள் குடியிருக்கிறதான ஒரு தேசம். இந்த தேசத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே சூழ்நிலைகள் வித்தியாசமாகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நகோமியினுடைய பிள்ளைகளுக்கு மக்லோன் கிளியோன் என்கிற ரெண்டு பேருக்கும் அங்கே பெண் எடுக்கிறார்கள். ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத்து. இப்போ அந்த சம்பவத்தில் நான் வாசிக்கிறோம்,
நகோமியினுடைய கணவனார் எலிமேலுக்கு இறந்து போகிறார். நகோமியினுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் ஆண் மக்கள் ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க. இப்போ நகோமி அவர்களுடைய மருமக்கள் மார்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் செய்கிறாங்க இருக்கிறாங்க. இங்கே நான்காவது வசனத்தில் வாசித்தோம் ஒரு நபரை குறித்து, அதிலே ஒருத்தி பேர் ஒரு பால், மற்றவள் பேர் ரூத். இந்த ரூத்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இங்கே செயல்படுகிறாள். மோவாப்பின் சந்ததி அருவருக்கத்தக்கதான சந்ததி, அந்த சந்ததி சபைக்கு உட்படல் ஆகாது. ஆனால் இந்த ரூத்துவை கர்த்தர் எப்படி மாற்றினார், இந்த ரூத்தின் மூலமாக அந்த சூழ்நிலைகள் எப்படி மாறினது என்பதை நாம் பார்ப்போம். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் என்ன செய்தார்கள், வாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் அங்கே சொன்னார் 10ஆம் தலைமுறை மட்டும் சபைக்குள்ள உள்ள வர முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10 வருடம் வரைக்கும் அவங்க அற்புதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் 10 வருஷம். அந்த 10 வருஷ கேப்ல ஆண்டவர் அநேக காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதுவும் தற்செயலாக நடப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. எதுவுமே தற்செயலாக நடப்பது இல்லை. தற்செயலாகவே நடந்தாலும் அதுல தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய அனுமதி இல்லாம, உம்முடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க கூடாது. அப்படி எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க அனுமதி இல்லாம, உங்க சித்தம் இல்லாம, உங்க திட்டம் இல்லாம எங்க வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு விஷயமும் நடக்க கூடாது. எது நடந்தாலும் அது உம்முடைய திட்டத்தின்படியாக இருப்பதாக, எது நடந்தாலும் அது உம்முடைய சித்தத்தின்படியாக இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நாம ஜெபிக்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க அனுமதி இல்லாம எதுவுமே என் வாழ்க்கையில நடப்பது இல்லை. அது இழப்புகளாக இருந்தாலும் சரி, அது ஆமென் தனிமையின் பாதையாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அவைகளிலே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகர் இழப்புகளின் வழியாக கடந்து வந்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற அநேகர் தனிமையின் பாதையில கடந்து வந்திருக்கிறீங்க. சில ஆமென் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் அது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யும்படியாகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறதான தேவன், தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறதான தேவன். இங்கே பாருங்க, ரூத் தன்னுடைய மாமியாரோடு கூட அங்கே இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்கிறாங்க. அங்கே சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. தன்னுடைய கணவர் இறந்து போகிறாரு, அங்கே மாமனார் இறந்து போகிறாரு, சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அதற்கு பின்பதாக அங்கே ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்கள்மார்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, 7வது வசனத்தில் தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக அப்படின்னு சொல்லி நகோமி 2 மருமக்களை பார்த்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த ரூத்துவை அக்கிரமத்தின் தேசமாக இருந்ததான மோவாப் தேசத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. இதான் பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த ரூத்துவை கர்த்தர் அக்கிரமத்தின் தேசமாகிய தேவன் அருவருக்கிறதான தேசமாகிய அந்த தேசத்திலிருந்து இந்த ரூத்துவை கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. உங்களை என்னை மீட்டு கொண்டாரா இல்லையா?
அமேன், ஹல்லேலூயா, அமேன். ஸ்தோத்திரம். உலகத்திலிருந்து போன வாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். உலகத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் மீட்டு கொண்டார். இதில் ரூத்து மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு அவ பிரயாணப்படுகிறா, பெத்லகேமுக்கு போகிறா. இதில் ரூத்து என்ன செய்தால் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலை. பெத்லகேமுக்கு இந்த ரூத்து வர்றதுக்கு ஒன்றுமே செய்யலை. சூழ்நிலைகள் வித்தியாசமாக அமைந்தது. இந்த ரூத்து மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு கடந்து வந்தால், ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோன்னு சொன்னால் இதற்கு நம்ம எந்த விலைக்கரையமும் செலுத்தவே இல்லை. அவர் தம்முடைய ஆச்சரியமான கிருபையினால எப்படி நம்ம சபைக்குள்ளே வந்தோம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு விடையே கிடைக்காது. ஆனால் சபைக்குள்ளே இன்றைக்கி வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ரூத்துவை ஆண்டவர் அந்த மோவாப் தேசத்திலிருந்து, அக்கிரமத்தின் தேசத்திலிருந்து, அருவருக்கத்தக்கதான தேசத்திலிருந்து எப்படி பிரித்து கொண்டு வந்து பெத்லகேமுக்கு நேராக நடத்தினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடிமையின் தேசத்திலிருந்து, அருவருக்கத்தக்கதான தேசத்திலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தருடைய சபையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இந்த ரூத்துனுடைய வாழ்க்கையில அந்த தேசத்தினுடைய அக்கிரமம் அல்லது அவளுடைய வாழ்க்கையில அக்கிரமம் நீங்குவதற்கு அவள் என்ன செய்தாள், அவள் என்ன செய்தாள், அதை நம்ம கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அதற்கு பின்பதாக பெத்லகேமுக்கு வருகிறாள். 10 வருடத்திற்கு பின்பதாக சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக மாறுகிறது. 14வது வசனத்தை வாசிங்க. ரூத்துவோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இங்கதான் பாயிண்ட். அதாவது நகோமி ரெண்டு மருமக்களை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்க ஏதோ நீங்க என் கூட வந்துட்டீங்க, ஆனா நீங்க திரும்பி போய்விடுவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நான் எந்த விதத்திலையும் நான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. எந்த விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்களால் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் அது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நகோமி சொல்லிட்டாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நீங்கள் போயிடுங்கப்பா அப்படின்னு. ஓர்பால் இந்த செய்தியை கேட்ட உடனே அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி வந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டா. ஆனால் இந்த ரூத்துவோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து இனி என்னோடு கூட பேச வேண்டாம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த ரூத்துனுடைய அறிக்கையை பாருங்க. அவ மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்துட்டா. பெத்லகேமில் இருக்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தெரியாது. பெத்லகேமில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஆனால் வந்துட்டா. வந்த இந்த ரூத்து அவ ஒரு வார்த்தையை சொல்றா, நான் உம்மை பற்றி கொள்வேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக, ஒரு திருப்பு முனைக்கு காரணமாக அமைந்ததான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை உண்டு. அதற்கு காரணமாக அமைந்த சில விஷயங்கள் உண்டு. இந்த ரூத்துவும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றா, நீர் ஆராதிக்கிறதான தேவனை தான் நானும் ஆராதிப்பேன், உம்முடைய ஜனத்தோடு கூட தான் நானும் இருப்பேன். அது லாபமானாலும் நஷ்டமானாலும், அது என்ன காரியமானாலும், அது மரணமானாலும் ஜீவனானாலும், எந்த காரியமானாலும் உம்மை விட்டு நான்
பின்வாங்குவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்புக்குள்ள நீங்களும் நானும் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறதானே நாம் எல்லாரும் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் சபைக்கு உள்ளே பிரவேசித்ததான நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். அவருடைய கிருபையினாலே மீட்டு கொண்டு வந்ததான நாம் ஒரு காரியத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். லாபமானாலும் நஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்றாரு. வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வாசிங்க வேகமாக. எட்டாவது அதிகாரம் 36வது வசனத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்புறம் பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாரு கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா, அக்கிரமத்தின் தேசத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தீர். கிருபையினாலே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை சேர்த்திருக்கிறீர். இதற்கு எவ்வளவேனும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் இப்பொழுது ஆண்டவரே அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். என்ன அறிக்கை? உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் அமேன், லாபமானாலும் நஷ்டமானாலும் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்குவது இல்லை. இப்படி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறேங்க அமேன். கண்களை மூடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையானது மனதோடு கூட நான் சொன்னேன் அப்படிங்கிற எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் காலை வச்சிட்டேன், கலப்பையில கை வைத்தேன்னா ஒரு நாளை நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். என் கால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துருச்சு, இனி நான் ஒருபோதும் நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன். கர்த்தரை நம்பி வந்த ஒருவரும் தரித்திரரானதில்லைங்க. கர்த்தரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க ஒருபோதும் தரித்திரம் அடைந்து போனது இல்லை. வாழ்வானாலும் சாவானாலும் நான் ஆண்டவரே உமக்காகவே வாழ்வேன் சொல்றவங்க கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ கட்டாயப்படுத்தி இப்படி ஒப்பு கொடுக்க சொல்லவில்லை. ஆனால் நாம் மனப்பூர்வமாய் நாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்காக நாம் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அதை எப்படி விவரிக்கணும்னே சொல்ல முடியாது. இந்த ரூத்து இப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இவருடைய வாழ்க்கையில கண்ட மேன்மைகளுக்கு அளவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆரம்பத்தில் அது கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் தேவனுடைய சமூகத்துல உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்மை விட்டு நான் பின்வாங்குவது இல்லைன்னு சொல்லி அர்ப்பணித்தோடு கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ரூத்து சொன்னா ஆண்டவரே
நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் என்னுடைய ரட்சகர், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நான் ஒருபோதும் உம்மை விட்டு பின்வாங்குவது இல்லை. ஆக்சுவலா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக நான் இருக்கிறேன். நிச்சயமாக பிதாக்களுடைய அக்கிரமத்தை பெற்றோர்கள் செய்த அக்கிரமத்தை அவர்களுடைய பிள்ளைகளிடத்துல என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வது உண்டு, நம்ம பிள்ளைகளுக்கு எதை சம்பாதிச்சு வைக்கிறோமோ, எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கிருபையை சம்பாதித்து வைக்கணும். அல்லேலூயா. ஒருபோதும் அக்கிரமத்தை மட்டும் சம்பாதிச்சு வச்சிடவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிந்தது? ஆமென். கிருபையை சம்பாதித்து வைக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆனால் அதே நிலைமையில கீழே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, இனிதான் திருப்பணுமோ? யாத்திராகம 20வது அதிகாரம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமாக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை செய்கிற தேவனாக இருக்கிறாராம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதாவது பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கேட்பார், கணக்கு கேட்பார். இந்த மோவாபியருடைய அக்கிரமத்தை அவர்களுடைய சந்ததி 10வது தலைமுறை மட்டும் என்றென்றைக்கு சபைக்குள்ள வர முடியாது. இதுதான் நியாய பிரமாணம். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த சந்ததியில வந்ததான ரூத்து, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது பெத்லகேமை பத்தி தெரியாது, பெத்லகேமனுடைய தேவனை பற்றி தெரியாது, அந்த ஜனத்தை பற்றி தெரியாது. ஆனா ஒண்ணுமே தெரியாது. பெத்லகேமிலுக்கு என்னைக்கு கால் வச்சாலோ அன்றைக்கு ஒரு உறுதிக்குள்ள வந்தா, ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தா, இனி இந்த தேவனை தவிர நான் வேறொரு தேவனை நான் சேவிப்பது இல்லை. அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்கிறதான அந்த உறுதிக்குள்ள என்னைக்கு வந்தாலோ கர்த்தர் அவருடைய நிலை மாற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருவருக்கத்தக்கதான சந்ததியிலே எப்படிங்க ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? அருவருப்பு என்ன, தேவனுக்கு பிரியமானதா? இல்ல. ஆனா அந்த அருவருக்கத்தக்கதான சந்ததியிலையும் ஒரு ஸ்திரீ, ரூத் என்கிறதான ஒரு பெண், அவள் கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்தாள். அது எப்படி ஆரம்பித்தாளாம்? என்ன வந்தாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்குவது இல்லை. அல்லேலூயா. இப்படி ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் எப்படியும் இருந்துட்டு போட்டுங்க, நம்முடைய பின்னணியும் எப்படியும் இருந்துட்டு போட்டோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையும் அர்ப்பணிக்கும் பொழுது அதற்குரிய பிரதிபலனை நாம் பார்க்காமல் போவதே இல்லை. அல்லேலூயா. அதாவது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சிந்தைக்கு எட்டாத உயரத்தில் உள்ளது. அந்த ஆசீர்வாதம் நம்ம மனதில் நினைத்து பார்க்காது. அதாவது ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதில் அதை நீங்கள் மனதில் நினைத்தது இல்லை, உங்கள் இருதயத்தில் தோன்றினதும் இல்லையாம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் பிள்ளைகளுக்கும் தருவாராக. அல்லேலூயா. இந்த ரூத்துவை பாருங்க, அவள் உள்ளே வந்து அப்படி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்தாள். சங்கீதம் 130வது சங்கீதத்தில் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த சங்கீதத்திலேருந்து தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 130:3, அக்கிரமங்களை எல்லாம் நீர் கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? உண்மையிலேயே நீங்களும் நானும் அவருடைய கிருபையினால தான் இந்த இடத்துல நம்ம நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால நம்ம நிலை நிற்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா.
அடிமையின் தேசத்துல அக்கிரமத்தின் தேசத்தில் இருந்ததான இந்த ரூத்தை ஆண்டவர் கிருபையினால மீட்டு கொண்டு வந்தார், பெத்லகேமுக்கு கொண்டு வந்தார். அதோடு கூட நிறுத்தி விடவில்லை, அதோடு கூட நிறுத்தி விடவில்லை. அதற்கு பின்பதாக என்ன நடக்குது பாருங்க. ஆமென். ரூத்துவின் புஸ்தகம் 2:2 அவ பெத்லகேமுக்கு வந்த பிற்பாடும் அவருடைய பெயர் மாறல. அந்த வசனத்தை வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் போதும், அவ பெத்லகேமுக்கு வந்துட்டா, கர்த்தருடைய சபைக்குள்ள வந்துட்டா, அவ கால் வந்து தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா அவ பெயர் இன்னொன்னு செய்யல, மாறல. அவ பெயர் இன்னொன்னு மாறல. என்ன பேர் தான் இருக்குது? மோவாபிய ஸ்திரியான ரூத். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், ரூத் 2:21 போதும். அங்க இன்னும் அவருடைய பேர் என்னல மாறல, மோவாபிய ஸ்திரியான ரூத். இவன் வந்து நகோமியோடு கூட மாமியோடு கூட பெத்லகேமுக்கு வருகிறா. வந்த பிற்பாடு சும்மா இருக்கல, போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வயல்வெளிக்கு போகிறா. அங்க ஒருத்தரை சந்திக்கிறாள், அவரும் இவளை எப்படித்தான் கூப்பிடுறாரு, மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. உள்ள வந்தாச்சு, ஆனா இன்னும் நேம் என்ன செய்யல, மாறல, பெயர் மாறல. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய பெயரை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானிக்கும் பொழுது அதில் ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொன்னேன். நம்முடைய அடையாளம் மாறணும், நம்முடைய பெயர் மாறணும், நம்முடைய அந்தஸ்து மாறணும். எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவாராக. என்ன அடையாளம்? நம்முடைய பெயர் மாறணும். இந்த குடும்பமா, இவளா அப்படிங்கிறதான பெயர் என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. நம்முடைய பெயரை கர்த்தர் மாற்றுவாராக. யாக்கோபு என்கிற பெயரை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். யாக்கோபுனா எத்தன், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் சந்ததியாக கர்த்தர் மாற்றினார். ஆபிராம் என்னப்பட்டதன பெயரை கர்த்தர் ஆபிரகாமாக மாற்றினார். ஆபிரகாம் அப்படின்னா பெருக்கம், சந்ததியின் பெருக்கம். நம்மை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. நம்முடைய பெயரை கர்த்தர் மாற்றுவாராக, நம்முடைய பெயரை கர்த்தர் மாற்றுவாராக. இவ உள்ள வந்ததுக்கு அப்புறமும் இவ பெயர் மாறல. நான் பேசுறது எத்தனை பேரோடு கூட, எத்தனை பேருடைய இருதயத்துல உள்ள போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ரூத்து உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த பழைய பெயர் தான் சொல்லப்படுகிறது, மோவாபிய ஸ்திரியான ரூத்து, மோவாபிய பெண்ணான ரூத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இவளுடைய பெயர் மாறுறதுக்கு இந்த ரூத்து என்ன செய்தாள், என்ன செய்தாள்? அவ வந்து வயல்வெளிக்கு வந்தாள். வயல்வெளிக்கு வந்து அவள் அங்க போவாஸ் என்கிறதான ஒரு மனிதனை சந்திக்கிறாள். அவருடைய ஆலோசனைபடி செயல்பட்டாள். அவர் என்ன சொல்றாரோ அந்த ஆலோசனைபடி என்ன செய்தா, முதல்ல வந்து சரி ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கதிர் புரைக்கி கொள்ளலாம், கிடைச்சது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வயல்வெளிக்கு வந்தாள். வயல்வெளி என்பது கர்த்தருடைய சபை, வயல்வெளி என்பது கர்த்தருடைய சபை. இங்க என்ன கிடைக்கும், வார்த்தை என்கிறதான ஆகாரம் கிடைக்கும். அல்லேலூயா. அவள் ஏதாவது பொறுக்கி கொள்ளலான்னு சொல்லி, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போவாஸ் என்கிறதான வயல் வயல் நிலத்திற்கு வந்தாள். ஆனால் அவளுடைய சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துட்டு இந்த போவாஸ் சொல்கிறாரு, இவளுக்காக நீங்கள் இன்னும் என்ன செய்யுங்க, கதிர்களை நீங்கள் விதைச்சி விடுங்க, அவள் நிறைய இன்னும் பொறுக்கி கொள்ளட்டும். அவளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. வயல்வெளிக்கு வருகிறார். அங்கே மோவா அந்த ரூத்துவோடு கூட போவாஸும் பேசுகிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து இந்த ரூத்து செயல்பட ஆரம்பிக்கிறார். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து? போவாஸினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இந்த ரூத்து செயல்பட ஆரம்பிக்கிறாள், செயல்பட ஆரம்பிக்கிறாள். மோவாபோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. இதிலிருந்து இந்த மோவாபினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. மோவாப்னு சொல்லிட்டனோ, போவாசோடு கூட இந்த ரூத்துக்கு ஒரு சந்திப்பு உண்டாகிறது. இதன் பின்பதாக இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி வந்ததான நம்ம
அவரோடு கூட ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு நாளும் இவ டெய்லி அந்த வயல்வெளிக்கு போவா, டெய்லியும் அவருடைய வயல் நிலத்துக்கு போவா, அவருடைய ஆலோசனையின்படி நடப்பாள். இவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. டெய்லியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, டெய்லியும் அவருடைய ஆலோசனை போவாஸ் ஆகிய அமீன் தேவனுடைய ஆலோசனைக்கு, அமீன் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நம்மையும் நம்முடைய சந்ததியையும் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய அடைமொழி அந்த பழைய பெயரை கர்த்தர் மாற்றி புதிய ஒரு நேமோடு கூட ஒரு புதிய ஒரு அமீன் ஸ்தோத்திர அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய தவறி போகிறது என்ன? இதுதான், அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடப்பதில்லை. நம்ம கால் எங்க தான் இருக்குது? அவருடைய சமூகத்துல தான் இருக்குது. ஆனா இன்னும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தினுடைய ஆமீன் சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும். இப்படியே டெய்லியும் ஆமீன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். இப்படி இருக்கிறதான இந்த ரூத்து ஒரு இடம் வரும் பொழுது அவளே தன்னுடைய பெயரை மாற்றுகிறாள். என்ன பெயர் அப்படின்னு சொன்னா, ரூத்து 3:9 வாசிங்க. நீ யார் என்று கேட்டார். அதற்கு ரூத்து சொல்றாங்க, உம்முடைய அடியாளாகிய ரூத்து. ஹல்லேலூயா. இப்ப இவளே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறா. என்ன பெயரு? உம்முடைய அடியாளாகிய ரூத். உம்முடைய அடியாளாகிய ரூத். அன்னைக்கு மரியாளம் அப்படிதான் சொன்னாங்க, மரியாள் அம்மா அவங்க அப்படிதான் சொன்னாங்க, இதோ நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா. நான் உமக்கு அடிமை. அப்படின்னா அடிமைன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்றதான் நான் செய்வேன், கேட்பேன். நீங்க சொல்றதான் நான் செய்வேன். நான் சுயமா நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நான் அப்படி என்ன செய்வேன். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே 100% ஆமீன் கேட்டு செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இவளே தன்னை மாற்றிக்கொள்கிறாள், உம்முடைய அடியாளாகிய நான் இனிமேல் உம்முடைய அடிமை, உம்முடைய அடிமை, உம்முடைய அடியாளாகிய ரூத்து என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையும் சரண்டர் பண்ணுவது, முழுமையும் ஒப்பு கொடுப்பது. அடிமைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையும் ஒப்பு கொடுப்பது. நம்ம வாழ்க்கையில் 100% முழுமையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தான். என் வாழ்க்கையில் எல்லாமே அவருக்கு தான், 100% முழுமையும் அவருக்கு தான், முழுமையும் அவருக்கு தான். இந்த ரூத்து தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தாள், ஒப்பு கொடுத்தாள். அவருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றினார். 9 வாசிங்க. வாவ். அவ இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அந்த ரூத் என்ன சொல்றா? நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவ இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்றா. போவாச பார்த்து, நீர் என்னுடைய சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. நீர் என்னுடைய சுதந்திரவாளி. எங்க? சம்பந்தமே இல்லாம அக்கிரமத்தின் தேசத்திலிருந்த ரூத்து பெத்லேகமுக்கு வந்தாள். பெத்லேகம் வந்து போவாசனுடைய வயல் நிலத்திற்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வயிற்று பிழைப்புக்காக உள்ள வந்தா, பிழைச்சுக்கிறலான்னு உள்ள வந்த அவள் இப்போ ரொம்ப உரிமை பாராட்டுறா. என்ன உரிமை? போவாசோடு கூட நீர் என்னுடைய சுதந்திரவாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய சுதந்திரவாளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சுதந்திரவாளி. நாம் அவருடைய உறவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவருடைய உறவுக்குள்ள வந்துட்டோம்னா அவருக்குரியது எல்லாமே நமக்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய உறவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அவருக்குரியது எல்லாமே நமக்குரியது தான். இந்த போவாசனுடைய உறவுக்குள்ள இந்த ரூத்து உள்ள வந்த பிற்பாடு இந்த போவாசுக்குரிய எல்லா உடைமைகளும், எல்லா சொத்துக்களும் எல்லாமே இந்த ரூத்துக்கும் உரிமையாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை
மகிமை படுத்துவோமாக. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அவரை நம்பிதான் நம்ம வந்தோம், அவரிடத்துல இருந்து ஏதாவது கிடைக்கும்னு தான் நம்ம வந்தோம். வந்த நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுடைய சுதந்திரவாளி. அல்லேலூயா, ஆமென். அவருக்குரியது எல்லாமே நமக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, அந்த மூணாவது அதிகாரம் 13வது வசனத்தில் இந்த போவாசையே கல்யாணம் பண்ற இடத்துக்கு நினைச்சுட்டா வந்துட்டா. இதெல்லாம் ஒவ்வொரு வசனமா தியானிப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. அவளுடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்திற்குரிய காரணம் என்ன, அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். போவாசை கல்யாணம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம், ரூத்து 4வது அதிகாரம் 10வது வசனம். மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டு. ஹல்லேலூயா. அதிலே ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, மக்லோனுக்கு மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான இந்த ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை மனைவியாக கொள்வதற்கு இந்த ரூத்தினிடத்துல என்ன தகுதி இருக்குது? போவாஸ் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அந்த அந்த ஊர்லயே ரொம்ப முக்கியமான பேர் பெற்ற ஒரு நபர். அவர் பெரிய செல்வந்தர், அவர் உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவர். ஆனா அந்த ரூத்துவுக்கும் போவாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாதத ஆண்டவர் சம்பந்தப்படுத்தி இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மக்லோனுக்கு மனைவியாயிருந்ததான மோவாபிய ஸ்திரியான இந்த ரூத்துவை எனக்கு மனைவியாக கொண்டேன். அல்லேலூயா. நம்மையும் அப்படித்தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மிடத்தில் என்னத்தை கண்டாரோ, ஆனால் அவருடைய கிருபை நம்மை அணைத்து கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அருவருக்கத்தக்க நிலைமையில் இருந்தோம். நம்மிடத்தில் பாவம் என்கிறதன கரை இருந்தது. பொதுவாக கரை உள்ளவர்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க, ஆனால் கரையோடு கூட இருந்த உங்களையும் என்னை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இங்கே இந்த மோவாபிய ஸ்திரியான இந்த ரூத்துவை இந்த போவாஸ் தனக்கு மனைவியாக சேர்த்து கொண்ட பிற்பாடு, அதுக்கப்புறம் மோவாபிய ஸ்திரி ரூத்து, மோவாபிய ஸ்திரி ரூத்து அப்படின்னு இவளுக்கு பேர் இருந்திருக்குமா? இல்லை. போவாசனுடைய மனைவியாகி ரூத்து, போவாசியின் மனைவியாகி ரூத்து, இவருடைய பெயர் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த ரூத்துவுக்கு அதுக்கு பின்பதாக போவாசுக்கும் இந்த ரூத்துவுக்கும் திருமணம் நடக்கிறது, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். இந்த சந்ததியில தான் தாவீது வருகிறான். இந்த சந்ததியில தான் உலகம் முழுவதையும் மீட்டு கொள்ள வந்ததான இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. எங்க இருந்ததான இவளை ஆண்டவர் தூக்கி எடுத்து எந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஆமென். ஒன்றுக்குமே தகுதியே இல்லாத உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து வெறும் ஆமென் அப்படியே இருப்பதற்காக அல்ல, அவருடைய சுதந்திரத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். அவருடைய சுதந்திரத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கணும். அவருடைய சுதந்திரத்தை நாம ஆமென் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. இந்த ரூத்துவை ஆசீர்வதித்ததான தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திர. கடைசியா சொல்லிட்டு ஆமென் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மோவாபிய சந்ததி, அந்த சந்ததியில இந்த ரூத்துவை மட்டும்தான் நம்ம தியானிச்சோம். ஓகே, அப்ப மோவாபிய சந்ததி என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? இந்த மோவாபிய சந்ததியில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கும் அவருடைய ஜனத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அருவறுப்புகளிலேயே இருந்ததான இந்த சந்ததி மொத்தமும் அழிந்து போயிட்டு, மொத்தமும் அழிந்து போயிட்டு இன்னைக்கு இந்த மோவாபின் சந்ததி கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, என்றைக்கும் சபைக்கு உட்படலாகாது இந்த மோவாபின் சந்ததி. நான் சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது கிபி 200ல் இந்த மோவாபினுடைய சந்ததி முழு உலகத்திலையும் அப்படியே டோட்டலாக அது 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 அழிந்து விட்டது என்று நான் இந்த சரித்திரத்தில் வாசிக்க கேட்டேன். ஆனால் அதற்குள்ள ஒரு ஸ்திரீ அவ வந்தா
கர்த்தருடைய சமூகத்துல எப்படியோ உள்ள வந்துட்டா, எப்படியோ பெத்லகேமுக்குள்ள வந்துட்டா, அப்படித்தான் நீங்களும் நானும் சொல்ல முடியும். எப்படியோ கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டோம். வந்த ரூத்து கர்த்தர் உறுதியாக பற்றி கொண்டாள். அவளுடைய சந்ததியை கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த சந்ததியில கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் ராஜ்ய பாரம் பண்ணுகிற ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக கிறிஸ்து அவள் மூலமாக வெளிப்பட்டார்னு சொன்னாக ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் சொன்ன அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தை காண்பிக்கிறதான தேவனாக இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமென் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை மீட்டு கொண்டதான தேவன் அதே ஸ்தானத்திலே நம்மை வைப்பது அல்ல, அதற்கு மேலாக தேவனுடைய சுதந்திர வாளியாக அவருடைய சுதந்திரத்தின் ஆமென் எல்லைக்குள்ளே நாம பிரவேசிப்பதற்கு அவருக்குரியது எல்லாவற்றையும் நாம அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜோமனு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ரூத் அர்ப்பணித்தது போல ஜோமனுங்க. ஆண்டவர் எங்களை நாங்கள் முழுமையும் அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுமையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு நாங்கள் பின்வாங்குவது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ரூத்து கடினமாய் வேலை செய்தால், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டால், வந்து சும்மா இருக்கல. ஆமென் ஹல்லேலூயா. இவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இவளுடைய பெயரை கர்த்தர் மாற்றினார். மோவாபிய ஸ்திரியான ரூத்து, மோவாபிய ஸ்திரியான ரூத்து என்கிறதான இவளுடைய பெயரை கர்த்தர் மாற்றி போவாசியின் மனைவியாகிய ரூத்து என்கிறதான நிலைமையில கர்த்தர் இவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு மனைவியாக இருக்கிறோம்? கிறிஸ்துவாகிய மனவாளனுக்கு நாம் மனைவியாக எண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்முடைய மனவாளன், நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். அதற்காக கர்த்தரை துதிப்போமாக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீட்டு கொண்டதான தேவ ஆண்டவரே, உம்முடைய உன்னதத்தின் சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாங்கள் தகுதியாக்கப்படுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முழங்கால் படியிட்டவர்களாக ஹல்லேலூயா. ஆ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எங்க அம்மாவை குறித்து, எங்களுடைய என்னுடைய தாயாரை குறித்து சொல்லணும்னு சொன்னா, அவங்க திருமணத்துக்கு முன்பதாக அவங்க சாமி ஆடுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களுக்கு முன்பதாக ஊழியக்காரனாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பெயரை கர்த்தர் மாற்றினார், அந்த பெயரை கர்த்தர் மாற்றினார். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தினுடைய அடையாளம் மாறணும், நம்முடைய வாழ்க்கையின் அடையாளம் மாறணும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறணும். ஆண்டவர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. கர்த்தரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. அவருடைய சந்ததியை கர்த்தர் வாழ வைப்பார். அதுவும் எப்படியும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை செய்கிறதான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய சந்ததி தலைமுறை தோறும் ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய நாமத்தினால நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரோ. எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் மனமடிந்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர் உமக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டி நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரோ. அது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த உலகம் கண்டிராத, உலகத்தின் மக்கள்,
உலகத்தின் ஜனங்கள் கண்டிராத உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை இவர்களுடைய கண்கள் கண்டதும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்ததும் இல்லை, செவியால் கேட்டதும் இல்லை. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான உன்னதமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய நாமத்தினால், உம்முடைய ஊழியக்காரனாகி, உம்முடைய அடியானம் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ற, உம்முடைய சகல விதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீர் பெருக பண்ணுவீராக சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். கிருபை உண்டாகட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள்.